ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒன்லி ஃப்ரம் புக். ஏன்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், புக்கை மட்டுமே நம்புங்க, வெளியே இருக்கிற புக்ஸ் எல்லாம் வாங்கியெல்லாம் படிக்காதீங்க. கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இருக்கக்கூடிய மேக்னட்டிசம் அப்படின்ற லெசனுடைய மெட்டீரியல் இது. உங்களுக்கு மேக்னட்டைட் அப்படிங்கிறது மேக்னெட்க்கு உண்டான ஒரு இது. ஸோ மேக்னட்டிசம்ல தான் இது ஃபுல்லாக மேக்னெட் பற்றி தான் வரும். ஸோ மேக்னட்டைட் அப்படிங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு, அந்த மேக்னட்டோடைய நேம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஒரு பையன் மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு பையன் நோக்கிட்டேருந்து வந்தது, அல்லது மெக்னீஷியா க்ரீக்கில் க்ரீக் நாட்டில் இருக்கக்கூடிய மெக்னீஷியா அப்படிங்கிற இடத்துல இது கண்டுபிடிச்சதுனால இதுக்கு இந்த பேர் வந்திருக்கலாம். ஒன்று, பையன் மேக்னஸ் அப்படின்றதுனால இடம் வந்து மெக்னீஷியா, அது எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக்கில் இருக்குது. மேக்னட்டிசம் எப்படி ஃபெல் பண்ணாங்க, அது மேக்னட்டிசம் எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணாங்க, ஃபெல்ட் ஹவுடே தி ஃபெல்ட் த மேக்னட்டிசம் அப்படின்னா, அயன் கேப்டிஸ்டிக், அதாவது நீட்டமாக ஒரு குச்சி, அந்த குச்சியோட அடியில் ஒரு இரும்பு கேப் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஆடு மேய்க்கிற ஒரு பையன் மேக்னஸ் அப்படிங்கிறவன். அண்ட் அயன் நெயில்டு போட்ஸ், பூட்ஸ், அதாவது நம்மளோட ஷூஸில் கீழே இரும்பு வச்சு இது பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஷூஸ், அந்த ரெண்டு ஷூஸையும் கொண்டு போய் அவன் ஒரு பாரமேல உட்காரும் போது ஸ்டிக்கு நேராக அதுவாக தானே நேராக நின்றுக்குச்சு, அவனுடைய காலில் இருக்கக்கூடிய பூட்ஸ் வந்து அதிலே ஒட்டிக்கிச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து இதில் மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. ஸோ மேக்னட்டைட் அப்படின்னா என்னென்னா, ஓர் வித் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது ஒரு எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதிலிருந்து தான் மேக்னட்டை எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு கல்லுன்னு வச்சுக்கலாம், இல்லை கல் மண் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக கூட வச்சுக்கலாம், அதுதான் மேக்னட்டைட். ஓர் மேக்னட்டைட் அப்படின்றது என்னென்னா, நேச்சுரல் மேக்னட் ஆல்சோ, இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் மேக்னெட்டுடைய பேர் என்னன்னு கொஷன் கேட்டாங்க அப்படின்னா, அது மேக்னட்டைட் இல்லைன்னா மேக்னட்டிக் ஸ்டோன். நேச்சுரல் மேக்னெட் ஷோ டைரக்ஷன்ஸ் ஓ கால் லோட் ஆர் லோடிங் ஸ்டோன். இந்த நேச்சுரல் மேக்னெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மேக்னட்டைட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து டைரக்ஷனை காட்டும் நமக்கு. அதனால் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா லோடுன்னு சொல்கிறாங்க, லோடிங் ஸ்டோனுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்னட்டிக் ஸ்டோன், லோடு, லோடிங் ஸ்டோன், நேச்சுரல் மேக்னெட், மேக்னட்டைட் எல்லாமே ஒன்று தான். மேக்னட்டைசேஷன் அப்படின்றது என்னென்னா, ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் அயன் இன்ட்டு மேக்னெட். ஸோ ஒரு இரும்பை எடுத்து அதை நீங்கள் மேக்னெட்டாக சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராசஸுடைய பேர் தான் வந்து மேக்னட்டைசேஷன். மேன்மேட் மேக்னெட்ஸ் அப்படின்னா, மனிதனால் செய்யப்பட்ட மேக்னெட்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். மேன்மேட் மேக்னெட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் மேக்னெட், ஹர்ஷூ மேக்னெட், ரிங் மேக்னெட், நீடல் மேக்னெட்ஸ், ஸோ 4 வகைகள் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்ஸ் என்னெல்லாம் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா, ஓவல், டிஸ்க், சிலிண்டர். ஓவல்னால் முட்டை ஷேப்பில், டிஸ்க்னால் ரவுண்ட் ஷேப்பில், சிலிண்டர்னா ஊதுபத்தியுடைய அந்த இது ஷேப்பில் இருக்கும், சிலிண்டருக்கு ஷேப்பில் இருக்கும் அது ஷேப். அடுத்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ், அதாவது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் எந்த பொருளெல்லாம் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மேக்னெட்டால் எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுமோ அதெல்லாம் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். எதெல்லாம் நம்ம இது பண்ணுறோமோ அது வந்து அயன், கோபால்ட், ஸ்டீல், எந்த பொருளெல்லாம் மேக்னெட்டில் ஒட்டிக்குமோ அதெல்லாம் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். அப்போது அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, அயன், கோபால், ஸ்டீல், நிக்கல். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஐ கேன் சி நிக் அப்படின்னா, ஐ வந்து அயன், சி வந்து கோபால்ட், எஸ் வந்து ஸ்டீலுக்கு, என் வந்து நிக்கலுக்கு. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கேன், அக்ரோனிம் மாதிரி. நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா எதெல்லாம் மேக்னெட்டால் ஈர்க்கப்படாதோ அதெல்லாம் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், நாட் அட்ராக்டட் பை மேக்னெட். என்ன இது எல்லாருக்குமே தெரியும், பிளாஸ்டிக் பேப்பர், கிளாஸ் உட், எக்ஸட்ரா. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், எந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதோடைய போல்ஸில் தான் இருக்கும். போல்ஸ்னால் அதோடய முனைகளில் தான் இருக்கும். ஸோ போல்ஸ் அப்படின்னா என்னென்னா, 2 ends ஆஃப் தி மேக்னெட். ஸோ ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதோடைய 2 முனைகள் தான் வந்து போல்ஸ். எத்தனை போல்ஸ் இருக்கும் ஒரு மேக்னெட்லனா, 2 போல்ஸ் தான் இருக்கும், ஒன்று நார்த் போல், ஒன்று சவுத் போல். டைரக்ஷன் எப்படி, என்ன டைரக்ஷனில் ஒரு மேக்னெட் வந்து என்ன டைரக்ஷன் காட்டும், ஏன்னா ஏற்கனவே நம்ம டைரக்ஷன் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, என்ன டைரக்ஷன் அது காட்டும் அப்படின்னா, ஃப்ரீயாக ஒரு மேக்னெட்டை கயிறில் தொங்க போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது நார்த் சவுத்தில் தான் எப்பயுமே ரெஸ்ட் பண்ணும். ஸோ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் அப்படின்னா, ஃப்ரீயாக தொங்க விட்ட ஒரு மேக்னெட் எந்த பக்கம் காட்டோன்னா கட்டாயமாக நார்த் சவுத் மட்டும்தான் காட்டும். மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு ஃபைன் டைரக்ஷன், டைரக்ஷனை காட்டக்கூடிய ஒரு பொருள் அது, அவ்வளோதான். நம்ம ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி மேக்னெட்டிக் காம்பஸ்ன்றது ஒரு பொருள்.
இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷிப், ஏரோப்ளைன்ஸ், அப்புறம் மவுண்டெயினியர்ஸ். மவுண்டெயினியர்ஸ்ன்றவங்க மவுண்டெயினில் ஏறி போவாங்க, ட்ரக்கிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அவங்க தான் மவுண்டெயினியர்ஸ். இவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேக்னெட்டிக் காம்பஸில் என்னெல்லாம் இருக்கும், மேக்னெட்டிக் காம்பஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும்னா, ஒரு மேக்னெட்டிக் நீடல் இருக்கும், அது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிட்ருக்கும். அதுக்குள்ளே எந்த எங்கேயுமே போய் தடைப்படாமல் நீங்கள் எப்படி அதை திருப்பினாலும் அந்த மேக்னெட்டிக் நீடல், அந்த நீடல்ன்றது ஊசி இல்லையா, அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்ருக்கும், திரும்பிக்கிட்டு இருக்கும். மார்க்டு எண்டு, அதில் வந்து அந்த மேக்னெட்டிக் நீடலில் ஒரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு கலர் வச்சு கலர் அடித்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி எந்த பக்கம் கலர் அடித்து வச்சுருக்காங்களோ அது வந்து நார்த் போல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ மார்க்டு எண்டு என்ன டைரெக்ஷன் காட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் சைடு தான் காட்டும், நார்த் போல் அப்படின்றது அர்த்தம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட், மேக்னெட்டுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் தன்மைகள் இருக்குதுன்னா ரெண்டே ரெண்டு தான், ஒன்று அட்ராக்ஷன், இன்னொன்று ரிப்பல்ஷன், ஒட்டிக்கிறது விலகி விடுறது. ஸோ அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன். அட்ராக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா அன்லைக் போல்ஸ், அது வேறு வேறு போல்ஸ், நார்த்து சவுத்து இல்லை சவுத்து நார்த்து வந்தால் அது அன்லைக் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை அட்ராக்ட் பண்ணும். ரிப்பல்ஷன் அப்படின்னா என்னென்னா லைக் போல்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய போல்ஸ் வந்துச்சுன்னா அது விலக்கி விடும், நார்த் நார்த்தும் சவுத் சவுத்தும் ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ மேக்னெட்ஸ் லூஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போது மேக்னெட்ஸ்க்கு வந்து அதோடய தன்மை, அதோடய ப்ராப்பர்ட்டி எப்போல்லாம் அது இழந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணும் போது, இல்லைனா கீழே அதை போடும்போது, ஒரு பெரிய பொருள் ஏதாவது எடுத்து அதை உடைக்கிறோம் இல்லை உடைக்கிறோம் அப்படின்னா அப்போ அதோடைய தன்மை இழந்துரும். அதோடய தன்மை என்னது, அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இல்லையா, அந்த தன்மையை வந்து அது எழுதணும். அப்புறம் இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ், அதை நல்ல கரெக்டாக அது ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இருக்கும்போது அதோடைய தன்மையை அது இழந்துரும். அடுத்து ஸ்டோரேஜ், இந்த பார் மேக்னெட்டி இல்லை பொதுவாக மேக்னெட்டை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார் மேக்னெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள், கீப் தி பேர்ஸ் இன் பேர்ஸ் வித் அன்லைக் போல்ஸ் வந்து சேம் சைட். ஸோ என்ன பண்ணோம்னா ரெண்டு பார் மேக்னெட் இருக்கும், அந்த ரெண்டு பார் மேக்னெட் பக்கத்தில் வைக்கும் போது நார்த் சவுத்துன்னு ஒன்று, மேலே வந்து நார்த்து கீழே சவுத்துன்னு ஒரு மேக்னெட் வைக்கிறீங்கன்னா அடுத்த மேக்னெட்டை தலை கீழே திருப்பி வைக்கணும், மேலே சவுத்து கீழே நார்த், அதுதான் அன்லைக் போல்ஸ் ஆன் சேம் சைட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஒன்று ஒன்று தலைக்கில கரெக்டாக திருப்பி வைக்கணும். அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ ஒரு வுட்டு வச்சிடணும், செப்பரேட்டட் பை வுட் அண்ட் டூ சாஃப்ட் அயன்ஸ் பிளேஸ்ட் அக்ராஸ் த அயன்ஸ். ஸோ அதோடைய அந்த முனைகளில் ரெண்டு சாஃப்டான அயன் வச்சு அதை நம்ம பத்திரமா வைக்கணும். அடுத்து ஹார்ஸ் ஷூ மேக்னெட், அந்த யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட், அது பேர் தான் வந்து ஹார்ஸ் ஷூ மேக்னெட். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன், அதோடைய அந்த போல்ஸுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு துண்டு அயன் பீஸை வச்சு அதை ஒட்டி வச்சிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்து மேக்னெட்டுடைய யூசஸ் என்ன, எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீக்கர், அப்புறம் ஸ்மால் எலக்ட்ரிக் மோட்டர், ஸ்மால் டோர் லாக், சின்ன சின்ன டோர் லாக்ஸில், பேக்ஸில், பர்சஸில், டாய்ஸ், காம்பஸஸ், பென்சில் பாக்ஸ். இங்கே காம்பஸஸ்ன்றது அந்த டைரக்ஷன் காட்டக்கூடிய அந்த கருவி, ஏற்கனவே மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த காம்பஸ் தான். இது நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க காம்பஸ் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. தென் பென்சில் பாக்ஸ், ஸ்டிக்கர்ஸ் ஆன் ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜில் பீரோலெலாம் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ். அடுத்து ஃபோன் கவர், பின் ஹோல்டர், மேக்னெட்டிக் க்ரேன், இதிலெல்லாம் வந்து மேக்னெட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிப்பல்ஷன், ரிப்பல்ஷன்னால் ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா லெவிடேட்ஸ் அ மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட். ஸோ லெவிடேட்ஸ் அப்படின்னா மிதக்க வைக்கிறது, இப்போ நம்ம இப்படி கிட்ட கொண்டு போதும் அப்படி விலக்கி விடுறது பார்த்திங்களா, அதுதான் ரிப்பல்ஷன். ஸோ இந்த ரிப்பல்ஷன் அப்படிங்கிற ஒரு தன்மையை வச்சு நம்ம என்ன ஒரு பொருளை என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னா லெவிடேட் பண்ண வைக்கலாம். லெவிடேட்னா மிதக்க வைக்கிறது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆர் சஸ்பென்ஷன் ஆர் ஃப்ளையிங் ட்ரெயின், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினும் சஸ்பென்ஷன் ட்ரெயின் ஃப்ளையிங் ட்ரெயின் எல்லாமே ஒன்று தான். எலக்ட்ரோ மேக்னெட்டை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரெயினுடைய பேர் தான் அது மூணுமே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக், சஸ்பென்ஷன்ன்றது மிதக்கிறது, ஃப்ளையிங்ன்றது பறக்கிறது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ் பண்ணுறோம், அதை மிதக்க வச்சு ஓட வைக்கிறோம், அது வேகமாக போகும். அதனால் மூணுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக், சஸ்பென்ஷன், ஃப்ளையிங் எல்லாமே ஒரே ட்ரெயினுடைய பேர், பல பேர்கள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினில் என்ன இருக்காது அப்படின்னா நோ பெட்ரோல் ஆர் டீசல், பெட்ரோலோ டீசலோ தேவையில்லை. டெக்னாலஜி அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கூடிய டெக்னாலஜி வந்து மேக்னெட்டுடைய அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டுடைய அட்ராக்ஷன் ரிப்பல்ஷனை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினை வந்து நம்ம ஓட செய்கிறோம். லெவிடேஷன் சொன்னால் இல்லைங்களா, இப்போ மிதக்க வைக்கிறதுன்னு சொன்னால், அப்போ அந்த ட்ரெயினை வந்து எவ்வளோ தூரம் லெவிடேட் பண்ண முடியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் லெவிடேட் பண்ண வைக்க முடியும். மேக்லேவ் ட்ரெயின், மேக்லேவ் ட்ரெயின்னா இங்கே மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கிளியராக தெரியல. ஸோ மேக்லேவ் ட்ரெயின் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா. இந்த மேக்லேவ் ட்ரெயின்ன்றது எலக்ட்ரோ மேக்னெட்
மேக்னெட்டை யூஸ் பண்ணி மிதந்து போகக்கூடிய ட்ரெயின், அதனால் அது மேக்னெட் மேக்லெவ் ட்ரெயின் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சீனா, ஜப்பான், கொரியா எல்லாம் இருக்குது. இந்தியாவில் மும்பையிலேருந்து டெல்லி, மும்பையிலேருந்து நாக்பூர், சென்னை, பெங்களூர், மைசூர் இந்த ரூட்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சில ப்ரொப்போசல்ஸ் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ இது கூடிய சீக்கிரம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெயின் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஸோ ட்ரெயின் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் எப்படி வந்து பயணம் பண்ணுது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் அட் தி சேம் டைம். ஸோ ஒரே சமயத்தில் ரிப்பல்ஷனும் நடக்கும், அட்ராக்ஷனும் நடக்கும், ஒட்டிக்கும் விலகிவிடும், ஒட்டும் விலகும், ஒட்டும் விலகும், அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் வந்து முன்னோக்கி பறக்குது. ஸோ இதோடய பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயினால் என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோ நாய்ஸ், சத்தம் கிடையாது, ஃப்ரிக்ஷனும் கிடையாது. ஃப்ரிக்ஷனாக தேய்மானம் சொல்லுவாங்க, உரசுறது கிடையாது. ஏன் இல்லை, ஏன்னா அதில் வீல்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நம்மளோட ஆர்டினரி ட்ரெயினில் பார்த்திங்கன்னா வீல்ஸ் இருக்கும், கீழே அந்த ட்ராக் இருக்கும், அதனால் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு போகும்போது ஃப்ரிக்ஷன் நடக்குது, தேய்வு நடக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதில் வீல்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க தான் மிதந்துக்கிட்டே பறக்கிறாங்களே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின், அதனால் அதெல்லாம் இல்லாததுனால இங்கே ஃப்ரிக்ஷனும் இல்லை. ஸோ தொடுதலே இல்லைன்றதுனால அங்கே சத்தமே கிடையாது. அண்ட் ஹை ஸ்பீடு ட்ராக்ஸ், இது வீல்ஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே பறந்துட்டே போகிறதுனால, மிதந்துட்டே போகிறதுனால இது பயங்கர ஸ்பீடில் போகக்கூடியது. ஸோ ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூணு கண்ட்ரியில் என்னெல்லாம் ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஜப்பானில் 320 km/h பறக்குது, சைனாவில் 350 km/h பறக்குது, சவுத் கொரியாவில் 300 km/h பறக்குது இந்த ட்ரெயின்ஸு. ஆனால் இதுவே எவ்வளோ தூரம் இதால் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்பீடு இதால் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியும்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, ஜப்பான் வந்து 603 km பறந்துருக்குது, சைனாவில் 501 km ஸ்பீடு வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, சவுத் கொரியாவில் வந்து 421 km/h ஸ்பீடு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினில் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினை பற்றின ஒரு தகவல் இது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். மேக்னடைஸ் இஃப் கரண்ட் இஸ் பாசிட்டிவ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படின்னா என்னென்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட மேக்னெட்ஸ், அதனால தான் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட் எப்போ வந்து ஒர்க் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அதில் கரண்ட் பாஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது மேக்னெட்டாக மாறுது, இல்லைன்னா அது மாறாது. இஃப் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சேஞ்ச்டு போல்ஸ் ஆர் சேஞ்ச். இப்போ ஒருவேளை நம்ம கரண்ட்டுடைய டைரக்ஷன் மாற்றுறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ப்ளஸ் மைனஸ் அல்லது மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறோன்னா, அந்த ட்ரெயினுடைய ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டுடைய போல், நார்த்து சவுத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த போல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கரண்ட்டுடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது மேக்னெட்டுடைய போல்ஸும் கூட சேஞ்ச் ஆகும். லைக் போல்ஸ் இன் ட்ராக், லைக் போல்ஸ் அதாவது லைக் போல்ஸ்னால் என்ன சொல்கிறேன், நார்த் நார்த் இல்லை சவுத் சவுத். ஸோ ட்ராக்ல இருக்கக்கூடிய ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த போலும் ட்ரெயினுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த போலும் ஒரே மாதிரி இருக்கும்போது என்னாகும், நார்த்து நார்த்தும் சவுத்து சவுத்து என்னாகும், ரிப்பல் ஆகும், அதாவது விலகி விடும் இல்லையா. ஸோ ட்ரெயின் லிஃப்ட்ஸ் டு 10 km அப். ஸோ இந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த போலும் ட்ரெயினுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த போலும் ரிப்பல் ஆகிறதுனால என்ன பண்ணுதுன்னா, ட்ரெயின் வந்து இப்போ மிதக்குது மேலே. எத்தனை எவ்வளோ தூரத்துக்கு அது மிதந்து பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம்ஸ் அண்ட் டெடிக்கேஷன்ஸ் ஆர் பவர்ஃபுல் காம்பினேஷன். ஸோ நம்மளுடைய கனவுகளும் அந்த கனவுகளுக்காக நம்மளை நம்ம எவ்வளோ தயார் பண்ணிக்கிறோம், நம்ம எவ்வளோலாம் நம்மளை டெடிக்கேட் பண்ணுறோம், முழுமையாக நம்மளை பயன்படுத்திக்கிறோமோ அதுதான் வந்து அந்த காம்பினேஷன் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன். ஸோ கட்டாயமாக அது ஒரு வெற்றியுடைய பாதையில் கொண்டு போய் நிறுத்துறதுக்குண்டான ஒரு காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கட்டாயமாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ.